சென்னை மாவட்டத்தில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் செலவின பார்வையாளர்கள் 6 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் 7 கட்டமாக நடத்தப்படவுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவை தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 40 மக்களவை தொகுதிகள் மற்றும் 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தேர்தல் அதிகாரி, தமிழகம் முழுவதும் முதல் நாளான நேற்று 20 பேர் வேட்புமனு தாக்கல் செய்ததாக தெரிவித்தார். வடசென்னையில் 4 வேட்பாளர்களும், தென் சென்னையில் 3 வேட்பாளர்களும், திருப்பூர் மற்றும் ராமநாதபுரத்தில் தலா 2 வேட்பாளர்கள் என மொத்தம் 20 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாளாகவும், 26ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனையும், 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் திரும்ப பெற கடைசி நாளாகும். மே 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கலையொட்டி மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் சென்னை மாவட்டத்தில் 3 லோக்சபா தொகுதிகளுக்கு தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 3 தொகுதிகளுக்கும் தலா 2 பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனா்.